தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தும்பலஹள்ளி அணைக்கு கால்வாய் மூலம் தண்ணீர் வழங்கக் கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகளாக போதிய மழை இல்லாததால் விளைநிலங்கள் வறண்டு காணப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். எண்ணெய்கோள் புதர் தடுப்பணையிலிருந்து வலதுபுற கால்வாய் வெட்டி 36 கிராம ஊராட்சியில் உள்ள 50 ஏரிகள் மற்றும் தும்பலஹள்ளி அணைக்கு உபரி நீர் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்து முன்னணியினர் மற்றும் இந்து மக்கள் கட்சியினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலையை யார் எங்கு வைப்பது என்பதில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் போலீசார் தலையிட்டு அவர்களை சமரசம் செய்தனர். கொடைக்கானல் அருகே மாட்டுப்பட்டி என்னும் கிராமத்தில் 15 வயது சிறுமிக்கு திருமணம் நடந்ததாக வந்த தகவலை அடுத்து திருமண வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் மற்றும் சைல்ட் லைன் குழுவினர் இருதரப்பு பெற்றோரிடம் விசாரணை நடத்தினர். திருமணம் செய்து வைக்கப்பட்டது சட்டப்படி செல்லாது என அதிகாரிகள் கூறினர். சிறுமியை படிக்க வைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சைல்ட் லைன் அமைப்பினர் தெரிவித்தனர். 15 வயது சிறுமிக்கு திருமணம் நடப்பதாக சைல்ட் லைன் அமைப்புக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் கிடைத்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விழுப்புரம் அருகே மகப்பேறு உதவித்தொகை வழங்க 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அரசு மருத்துவமனை செவிலியர் வளர்மதி என்பவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியம் என்பவர் மகப்பேறு உதவித்தொகை பெற செவிலியர் லஞ்சம் கேட்பதாக ஊழல் தடுப்பு பிரிவில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வினோபா நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் எரிந்து நாசமாகின. செல்வி என்பவரது வீட்டில் ஏற்பட்ட தீ காற்றின் வேகத்தில் அருகிலிருந்த வீடுகளுக்கும் பரவியது. 3 வீடுகள் தீப்பிடித்து எரிந்ததில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமாகின. நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வடக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பொன்னுச்சாமி என்பவர் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அங்க பிரதட்சணம் செய்தவாறு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். 29 ஆண்டுகளாக பட்டா மாறுதல் கோரி பலமுறை மனு கொடுத்தும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மருத்துவமனையில் 3 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி செயல்படாமல் உள்ளதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் 8 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள நோயாளிகள் காத்திருப்பு அறையும் பூட்டியே கிடப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது.